வணக்கம். ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் சரண்யா சிவகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான ஆன்மீக தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுமார் 1800 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முத்து வடுகநாத சுவாமி சித்தருடைய சிறப்புகளும், இவர் யார், இவரை நம்ம வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முத்துவடுக சுவாமி சித்தர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு சிறந்த வாராகியம்மனுடைய உபாசகர். வாராகியம்மனுடைய உபாசகர் அப்படிங்கிறப்ப வந்து இவர் யார் அப்படின்னீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் தான். ராமநாத ஜமீன் மன்னருடைய வாரிசுகள், அதாவது பெண் வைத்து பையன்தான் இந்த முத்து வடுகநாத சுவாமி அப்படின்னு இந்த சித்தர். சிறு வயதில் இருந்தே இவர் நிறைய சித்து விளையாட்டுகள் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு தெய்வ குழந்தையாகவே இவர் அவதரிச்சிருக்காரு. அந்த காலத்தில் வந்து இவங்க குடும்பத்தில் பங்காளி தகராறு ஏற்பட்டதின் காரணமாக இவரும் இவருடைய தாயாரும் வந்து அந்த இவர் பிறந்த ஊரை விட்டு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து வசிச்சுட்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிங்கமுனரியில் வந்து நிறைய செய்வினை செய்கிற கூட்டம் வந்து இருந்தப்போ அந்த மக்கள் வந்து அவங்கள விரட்டுறதுக்கு வழி தெரியாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த முத்துவடுக சுவாமி சித்தரனுடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் கூப்பிட்டு வந்து, இந்த மாந்திரீகம் பண்ணக்கூடியவங்ககிட்டருந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டாருங்க. அதே மாதிரி இவர் இந்த சிங்கமுனரி ஊருக்கு வந்து அந்த மாந்திரீக கூட்டங்களை எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காரு. இந்த கிராம மக்கள் வந்து, சிங்கமுனரி கிராம மக்கள் வந்து, அதனால் நீங்கள் எங்களோடையே இருந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் அப்படியே வந்து சிங்கமுனரியிலேயே வந்து வாழ்ந்திருக்காரு. இந்த சித்தரை வந்து நம்ம வந்து வழிபாடு, இவருடைய ஜீவ சமாதி வந்து சிங்கப்புணரியில் இருக்குது. இவரை வழிபாடு செய்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, வாராகியம்மனை கும்பிட்றவங்க எல்லா குடும்பங்களுக்கும் சரி, இந்த செய்வினை பாதிப்புகள், எதிரிகள்னால தொல்லைகள், இந்த மாதிரி விபத்துகள், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை எங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரம்மையில் இருக்கிறவங்க, இதே மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இவருடைய ஜீவ சமாதியை நோக்கி நம்ம நகரும்போது, நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே செய்வினை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை வந்து இனிமேல் வந்து யாரும் வைக்கிறதா இருந்தாலும் சரி, யாருமே வந்து எதுவும் வந்து செய்ய முடியாது, அப்படி ஒரு பாதுகாப்பு இவருடைய ஜீவ சமாதிக்கு நம்ம போய் ஒரு அரை மணி நேரம் அங்கே இரு உட்காந்துட்டு மட்டும் வந்தாலே போதும், அதிகபட்சமாக அரை மணி நேரம். இந்த மாதிரி நம்ம அங்கே அவருடைய ஜீவ சமாதியில் வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு 10 நிமிஷமோ நம்ம வந்து அங்கே உட்காந்துருந்துட்டு மனப்பூர்வமான ஒரு சரணாகதியோட அடிப்படையில், ஐயா நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கோம், எவ்வளவோ செலவு செஞ்சிட்டோம், எத்தனையோ மனிதர்களை நம்பி ஏமாந்துட்டோம், இன்னமும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய இடமாக நிச்சயமாக அமையும். ஏன் அப்படின்னா, 1800 வருஷத்துக்கு முன்னாடியே வாராகியம்மனை வந்து இவர் வழிபாடு பண்ணி ஓலைச்சுவடியில் வாராகியம்மனை பற்றின விஷயங்களை எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காரு. இப்போவும் இந்த சித்தருடைய வாரிசுகள் வந்து அவர் வாழ்ந்த வீட்டை வந்து, அவர் பூஜை செஞ்ச இடத்த வந்து அப்படியே இன்னும் அந்த பழமை மாறாமல் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியும் வச்சுருக்காங்க. நம்ம போனால் முத்துவடுக சுவாமி சித்தரையும் தரிசிக்கலாம், வாராகி அம்மனை வந்தும் தரிசிச்சுட்டு வரலாம். அப்போ இயல்பாகவே சாதாரண மனிதர்களாகிய நமக்கே வாராகி அம்மனை வந்து வழிபாடு பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி மறைஞ்சு பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவான விஷயங்களும் வந்து நடக்குது. ஏன் அப்படின்னா, வாராகி அம்மன் வந்து அப்பேற்பட்ட தெய்வம். சனி பகவானுடைய ஆதிக்கமும் இந்த வாராகி அம்மன் தான், செவ்வாயுடைய ஆதிக்கமும் இந்த வாராகி அம்மன் தான். சனி செவ்வாயோட சேர்க்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வாராகியம்மனை அப்பேற்பட்ட தெய்வம். அப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நம்ம அவரை போய் பார்த்து தரிசிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக
உங்களுடைய மன தைரியம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நமக்கு அவ்வளவு ஆற்றல்களை வந்து அவருடைய ஜீவசமாதி வந்து தருது. இவர் முக்தி அடைஞ்ச ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு சிறப்பாக விமர்சரியாக பால் குடமெல்லாம் எடுக்கிறாங்க. பௌர்ணமிக்கு வந்து விசேஷமாக இருக்குது. உங்களால் எப்போ முடியுமோ, இப்போ தான் போகணும், அப்போ தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம இந்த மாதிரி சித்தர்களுடையதுக்கும் வாராயி அம்மா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை தரிசனம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையும் சரி, தெரியாத பிரச்சனைகள் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஐயாவுடைய ஜீவசமாதி உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும். அங்கே போயும் மற்ற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காம, எனக்கு இவ்வளோ கஷ்டம் எப்படி தீரும் இதையெல்லாம் யோசிக்காமல் அமைதியாகவும் மௌனமாகவும் அவரை வந்து தியானித்து, வாராகி அம்மாவை தியானித்து நீங்கள் அங்கே உட்காருங்க. அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள். சரி, நல்லதே நடக்கும். மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.